நெக்ஸ்ட் விழுப்புரம் லோக்கல் ஸ்டூடெண்ட் பி கணேஷ். நான் கணேஷ், அரசு சட்டக்கல்லூரி விழுப்புரம். ஆரம்பிக்கலாமா? சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும், எந்த சாம்பலினும் தமிழ் மனது வேக வேண்டும், என் உயிரினும் மேலான தாய் தமிழுக்கு எனது முதல் வணக்கம், அவையோர் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இதுவே எனது பேச்சின் முதல் துவக்கம். பேச கொடுக்கப்பட்ட தலைப்பு ஷரத்து 14 மற்றும் சமூக நீதி. ஷரத்து 14 குறித்து பார்க்கும் போது சாதி, மதம், இனம், பிறப்பிடம் என எவற்றை வைத்தும் வேறுபடுத்தி காட்டாமல் அனைவரையும் சமமாக நடத்த வேண்டும் மற்றும் சம பாதுகாப்பு அளிக்கப்பட வேண்டும். சரத்து 14 ஒரே வார்த்தையில் கூற வேண்டும் என்றால் அதுதான் சமூக நீதி. சமூக நீதி கண்டிப்பாக அளப்பரியது. அதனை சுருக்கமாக எனக்கு தெரிந்த வகையில் கூறும்போது, சமூகத்தில் உள்ள அனைவருக்கும் சமமான உரிமை அளிப்பதே சமூக நீதி. இதுவே சரியான தத்துவமாக கண்டிப்பாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட சமூக நீதி எப்போது கிடைக்கப்பட வேண்டும், எப்படி கொடுக்கப்பட வேண்டும் என்று கேட்டால், ஒரு பிரச்சனை வரும்போது கொடுப்பது நீதி என்றால், எதிர்காலத்தில் சமூகத்தில் பிரச்சனையே வராமல் இருக்க கொடுப்பதுதான் சமூக நீதி. இதுதான் உண்மையான ஒரு விஷயம். எப்போதெல்லாம் இந்த சமூக நீதி கொடுக்கப்பட்டுள்ளது தெரியுமா? இடஒதுக்கீட்டு பிரச்சனை, ஜல்லிக்கட்டு பிரச்சனை, ரோட்டு பிரச்சனை, மாட்டு பிரச்சனை, நீட்டு பிரச்சனை என அனைத்திலும் சமூக நீதி நிலைநாட்டப்பட்டுள்ளது. தற்போது தமிழகத்தில் மிகப்பெரிய அளவில் போய்கொண்டிருப்பது நீட் பிரச்சனை. கண்டிப்பாக இந்த நீட் பிரச்சனையும் தீர்க்கப்பட்டு சமூக நீதி நிலைநாட்டப்படும். ஏனெனில் நம் சமூக நீதி நாயகர்கள் தாய்மொழியான தமிழுக்கே சமூக நீதியை நிலைநாட்டி செம்மொழி ஆக்கி இருக்கிறார்கள் என்றால் அதுதான் அவர்களின் அருமை, அதுதான் அவர்களின் சாதனை. ஓடினால் ஓடினால் வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடினால் என்பதை போல பாகுபாடு பாகுபாடு, இல்லத்தில் பாகுபாடு, உடைமை கொள்வதில் பாகுபாடு, அடிப்படை உரிமைகளில் பாகுபாடு, பிறப்பில் பாகுபாடு, இறப்பில் பாகுபாடு என ஏழு விதமான பாகுபாடுகள் காட்டப்படுவதாக பொருளாதாரத்தில் நோபல் பரிசு பெற்ற அமர்த்தியா சென் கூறினார். இந்த அனைத்து விதமான பாகுபாடுகளையும் நீக்குவதற்காகவும் வேறு எந்த விதமான பாகுபாடுகளையும் காட்டப்படாமல் இருப்பதற்காகவும் உருவாக்கப்பட்டதுதான் இந்திய அரசமைப்பு சட்டம். கல்வி கற்க தடை, கோயிலில் நுழைய தடை, குளத்தில் இறங்கி தண்ணீர் எடுக்க தடை, சொத்துரிமை தடை என அனைத்து தடைகளையும் உடை தெரிந்து சரித்திரம் படைத்த சமூக நீதி நாயகர்களான டாக்டர் அம்பேத்கர், பேரறிஞர் அண்ணா, தந்தை பெரியார், முத்தமிழர் கலைஞரை எப்படி பிரிக்க முடியாதோ, அதே போல ஷரத்து 14, 19, 21 பிரித்தே பார்க்க முடியாது. இதனைதான் அரசியலமைப்பின் முக்கோண விதி என்பார்கள். அதாவது எதற்காக இந்த விதியை கூறினர் என்றால், ஒருவரை சமூகத்தின் முன் சமமாக நடத்துவதன் மூலம் அவருக்கு கல்வி உரிமை, சொத்துரிமை, சுதந்திரமாக நடமாடுவதற்கான உரிமை, கண்ணியமாக நடத்தப்படுவதற்கான உரிமை என சகல உரிமைகளும் அவருக்கு அளிக்கப்படுகிறது. இதனை அரசியலமைப்பு சட்டம் நிலைநாட்டுகிறது என்றே கூற வேண்டும். சமூக நீதி, சமூக நீதி என்று நாங்கள் யாரும் சாக்கு போக்குகளை கூறவில்லை. மீண்டும் கூறுகிறேன், சமூக நீதி, சமூக நீதி என்று நாங்கள் யாரும் சாக்கு போக்குகளை கூறவில்லை. சமூக நீதியால் என்ன கிடைத்தது தெரியுமா? சமூக நீதி வருவதற்கு முன் மூட நம்பிக்கை, மனுநீதியை பின்பற்றி பெண்களை அடிமைப்படுத்தினார்கள். அதுவும் எப்படி தெரியுமா? பெண்கள் பிறந்தவுடன் அவர்களை பாரமாக பார்க்க வேண்டும், வயதுக்கு வந்த பிறகு வீட்டிலேயே இருக்க வேண்டும், பிடித்த பொருளை வாங்க அடுத்தவரை நம்பி இருக்க வேண்டும், படுக்க நினைக்கும் போது அடுத்தவர்கை கழுத்தை நீட்ட வேண்டும், கல்யாணத்திற்கு பிறகு கணவருக்கு அடிமையாக இருக்க வேண்டும், கணவர் இறந்த பிறகு விதவையாக மாற வேண்டும். இப்படி பிறப்பு முதல் இறப்பு வரை பெண்களை அடிமைப்படுத்தினார்கள். ஆனால் சமூக நீதி இவற்றை எல்லாம் தகர்த்தெறிந்தது. அது மட்டுமா? பெண்கள் சரியாக நடக்கக்கூடாது, பிடித்த ஆடையை அணியக்கூடாது என பலவித கொடுமைகள். இந்த அனைத்து விதமான கொடுமைகளும் அரசமைப்பு மூலம் நீக்கப்பட்டு சமூக நீதி நிலைநாட்டப்பட்டுள்ளது. அதாவது எப்படி தெரியுமா? பெண் குழந்தை பிறந்தாலே கள்ளிப்பால் ஊட்டி கொல்லும் கைகளுக்கு கடிவாளம் போட்டது. எப்படி தெரியுமா? பெண் சிசு கொலை தடை சட்டம் கொண்டு வரப்பட்டது, குழந்தை தொழிலாளர் தடை சட்டம் கொண்டு வரப்பட்டது, பெண் குழந்தை திருமண தடை சட்டம் கொண்டு வரப்பட்டது. அப்போது சட்டங்கள் என்றால் இப்போது திட்டங்கள். என்ன திட்டங்கள்? கல்லூரியில் படிக்கும் பெண்களுக்கு புதுமை பெண் திட்டம் என்றால், பேருந்துகளில் பயணம் செல்வதற்கு இலவச பேருந்து திட்டம், மாதம் மாதம் 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை திட்டம். இதனை அறிவிக்கும் போது முதல்வர் கூறுகிறார், இது மகளிருக்கும் பெண்களுக்கும் கொடுக்கப்படும், நன்கொடையோ பாக்கெட் மணியோ டிப்ஸோ அல்ல, இது மகளிருக்கான உரிமை தொகை. கண்டிப்பாக இந்த தொகை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டே ஆகும் என்று
பத்து ரூபாய் கண்டிப்பாக கேள்வி கேளும். கண்டிப்பாக கேள்விகள் கேட்பார்கள். பத்து ரூபாய் பயணச்சீட்டோ ஆயிரம் ரூபாய் பணமும் என்ன ஒரு சமூக நீதியை தந்துவிடப் போகிறது என்றால் அதனை பெருவாரிடம் சென்று கேட்டால் தெரியும் அதன் அருமை. அதாவது தான் பெற்ற இன்பம் தனக்கு மட்டும்தான் தெரியும். எனவே அதனை சென்று அறிய வேண்டும் என்றால் அதனை அடைந்து கொண்டு அதில் பயன்பெற்றுக் கொண்டிருக்கும் பெண்களைத்தான் கேட்க வேண்டுமே தவிர அதில் வேண்டா வெறுப்பாக எந்த விதமான கருத்துக்களையும் கூறக்கூடாது என்பதை நான் ஆழமாக கூறிக்கொண்டிருக்கிறேன். ஏழையில் சிரிப்பில் இறைவனை காணுங்கள். இதுதான் சமூக நீதியின் அடித்தளம். இதனை அடிப்படையாக வைத்துதான் சட்டங்களும் திட்டங்களும் இயற்றப்படுகின்றன. கண்டிப்பாக இந்த ஒரு அரங்கத்தில் அதிகமான ஆண்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இங்கு இருப்பவர்களை நான் கூறவில்லை. பெரும்பாலான ஆண்கள் அது என்ன சமூக நீதி என்று வந்தாலே பெண்களை பயன்படுத்தி மட்டுமே சட்டங்களும் திட்டங்களும் இயற்றப்படுகின்றன. மகளிர் உரிமை தொகை பெண்களுக்கு, இலவச பேருந்து பயணம் பெண்களுக்கு. ஒன்றை மட்டும் தான் நான் யோசித்து பார்த்தேன், அவர்களை அப்படி வேறுபடுத்தி பார்க்க வேண்டுமா என்று. என்னுடைய பார்வையில் நான் கூறுவது என்னவென்றால் அவர்கள் யாரும் பெண்கள் மட்டும் கிடையாது. என்னுடைய அம்மா, என்னுடைய அக்கா, என்னுடைய தங்கை, எனது வருங்கால மனைவி, என் கல்லூரி இன்னுடன் படிக்கும் தோழி. எனவே இவர்கள் அனைவருக்கும் கிடைக்கும் விதமாக இயற்றப்பட்ட இந்த சமூக நீதி எப்படி தவறாக இருக்கும்? அறியாமையிலிருந்து வெளிவந்தால் மட்டுமே சமூக நீதி என்னும் ஒரு அடிப்படை புரியும் என்பதை நான் கூறிக்கொள்கிறேன். சமூக நீதி தற்போது இந்தியாவில் எப்படி நிலைநாட்டப்பட்டுள்ளது தெரியுமா? இந்தியாவின் முதல் குடிமகனாக அல்ல அல்ல முதல் குடிமகனாக ஒரு பட்டியலிடத்தை சேர்ந்த பெண் இருக்கிறார் என்றால் இதுதான் சமூக நீதியின் சாதனை என்பதை நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே ஒரு நிமிடம் மட்டும் முடிக்க போயிருக்கோம். எனவே ஷரத்து 14 பல சட்டங்கள் மூலமும் திட்டங்கள் மூலமும் சமூக நீதியை நிலைநாட்ட உள்ளது. சமூக நீதியில் எந்த விதமான தவறும் இல்லை. சமூக நீதியை குறை கூறுவோர் மனிதரே இல்லை என்பதை கூறிக்கொள்கிறேன். இறுதியாக கூற வருவது என்னவென்றால் டாக்டர் B.R. அம்பேத்கர் அரசியலமைப்பு சட்டத்தை இயற்றினார் என்றால் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழர் கலைஞர் அரசியலமைப்பை கொண்டு சமூக நீதியை நிலைநாட்டினார்கள். இவர்கள் யாரும் சாதி தலைவர்கள் கிடையாது. சாதித்த தலைவர்கள் சமூக நீதி காத்த தலைவர்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். சமூக நீதி பற்றி இன்னும் பேச துடிக்கிறது நெஞ்சம். இதற்கு மேல் பேசினால் நேரம் மிஞ்சும். அதனால் அடைகிறேன். என்னுடைய நாற்காலியில் தஞ்சம். நன்றி, வணக்கம். அதிகபட்சமாக ஒரு நிமிடம் கொடுக்கப்பட்டது உங்களுடைய வருங்கால மனைவிக்காக. Thank you.